உலக தமிழருக்கு உறவு பாலமாக இருக்கக்கூடிய ஐபிசி தமிழின் மற்றொரு காணொலி வாயிலாக சந்திப்பதில் மட்டிட்ட மகிழ்ச்சி. வீரம் மானம் என்று சொன்னாலே எங்கள் அனைவருக்கும் ஞாபகத்திற்கு வரக்கூடிய ஒரு விடயம் இந்த பண்டாரவன்னியன். ஆகவே இந்த பண்டாரவன்னிய மன்னனுடைய 217வது நினைவு நாள் நிகழ்வுகள் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் பண்டாரவன்னிய மன்னன் தொடர்பான ஒரு சிறப்பு காணொலியை நிகழ்ச்சியில் பார்க்கலாம். வீரமும் மானமும் என்றாலே நம் கண் முன்னே நினைவுக்கு வருவது மாவீரன் பண்டாரவன்னியன். இலங்கையின் வடக்கில் வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார் ஆகிய மாவட்டங்களை ஒன்றிணைத்ததே வன்னி நில பிரதேசம். வடக்கே கிளிநொச்சி, தெற்கே மதவாச்சி, கிழக்கு மேற்கு பகுதி கடலாகவும் உள்ள பிரதேசம் அது. முழு பெயர் குலசேகரம் வைரமுத்து பண்டாரவன்னியன். பெரிய மெய்யனார் கயலா வன்னியன் என்று இரண்டு சகோதரர்கள் அவனுக்கு இருந்தனர். யாழ்ப்பாண வைபவமாலை பதிவுகளின்படி சோழ பேரரசின் காலத்தில் இலங்கையை ஆட்சி புரிய அனுப்பப்பட்ட வட தமிழகத்து வன்னிய குல தளபதியர்களின் வழிவந்தவனே இந்த பண்டாரவன்னியன். வன்னியர் என்பதற்கு வலிமையுடையோர் என பொருள் கொள்ளலாம். 1621 போர்த்துக்கேயர்கள் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றிய போதும் கூட வன்னி பகுதிக்குள் கால்பதிக்க முடியவில்லை. கடைசி வரை வன்னிக்குள் காலூன்ற முடியாமலேயே இலங்கையில் போர்த்துக்கே அதிகாரம் முடிவுக்கு வந்தது. உண்மையில் வன்னி வணங்காமண்தான். வன்னியர்கள் வீர மறவர்கள்தான். பண்டாரவன்னியன் முல்லைத்தீவிலிருந்து வற்றாப்பளை கண்ணகையம்மன் கோயில் வரையிலுள்ள 2000 சதுர மைல் நிலப்பரப்பை ஆட்சி செய்து வந்தான். அமைச்சராக தனது தம்பி கைலாய வன்னியனையும் தளபதியாக கடைசி சகோதரன் பெரிய மைனரையும் கொண்ட குழுவையும் அமைத்து அரசை பேணி வந்தார். அவனது ஒரே சகோதரி பெயர் நல்லநாச்சாள். தனிப்பட்ட காரணத்தினால் பண்டார வன்னியன் மேல் ஆத்திரம் கொண்ட காக்கை வன்னியன் வெள்ளை தேசாதிபதியுடன் கூட்டு சேர்கிறான். பலமுறை படையெடுத்து வெள்ளையர்கள் தோல்வியடைகின்றனர். அத்தருணத்தில் காக்கை வன்னியன் பண்டாரவன்னியனை தந்திரமாக வெல்லலாம் என்று ஆலோசனை வழங்குகின்றான். அந்த திட்டத்தின் ஒரு அங்கமாகத்தான் தவறை திருத்திவிட்டதாக நாடகமாடி பண்டாரவன்னியனிடம் வருகிறான். தம்பிமார்களான மந்திரியும் தளபதியும் காக்கை வன்னியனை சேர்க்க வேண்டாம் என்ற ஆலோசனையையும் மீறி மறப்போம், மன்னிப்போம் என்ற அடிப்படையில் அவனை சேர்த்துக் கொள்கிறான். ஆனால் தருணங்களை காத்திருந்து தருணங்கள் வர நம்ப வைத்து தனியாக கூட்டி வந்து ஒட்டு சுட்டான நிமிடத்தில் வைத்து வெள்ளையரின் பகைகளிடம் தந்திரமாக அகப்பட வைக்கிறான் இந்த காக்கவன்னியன். இவ்வாறாக கற்றிலை மடுகின்ற இடத்தில் ஆங்கிலேய தளபதி ரிவட் என்பவரால் பண்டாரவன்னியன் கொல்லப்படுகிறான். பண்டாரவன்னியனின் வீரத்தை மெச்சிய ஆங்கிலேய தளபதி அவ்விடத்தில் அவனுக்கு சிலை வைத்து மரியாதை செய்தான். குறிப்பாக வன்னி ராஜ்யத்தினுடைய தமிழ் இறுதி மன்னனாக காணப்பட்ட இந்த பண்டாரவன்னியனுடைய நினைவு நாள் இன்றைய நாள் பொழுதில் 217வது ஆண்டு நினைவு நாள் இன்றைய நாள் பொழுதில் தாயக பிரதேசம் அங்கும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வுகளில் பல்வேறுபட்ட அரசியல்வாதிகள், அதேபோன்று சமூக பிரதிநிதிகள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் என்று பல்வேறுபட்ட தரப்பினரும் இந்த நிகழ்வுகளில் பங்கேற்றிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாண பிரதேசத்தில் மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகாமையில் இருக்கின்ற பண்டாரவன்னியன் சிலையில் இன்றைய நாள் பொழுதில் அவருக்குரிய நினைவு இந்த நிகழ்வுகளானது இடம்பெற்றிருக்கின்றது. தமிழ் தேசிய கட்சியின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பண்டாரவன்னியனின் உருவச் சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர்களை தூவியும் அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் முன்னாள் வடமாகாண சபையின் உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல வவுனியாவிலும் இந்த பண்டாரவன்னியனுடைய 217வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகளானது இடம்பெற்றிருக்கின்றது. வவுனியா மாவட்ட செயலகம் ஒன்றில் உள்ள பண்டாரவன்னியனின் நினைவு தூவிக்கு ஜனாதிபதி சட்டத்தரணி எம் சிற்றம்பலமும் மலர்வாளை அணிவித்து அஞ்சலி செலுத்தி இருந்திருக்கிறார். இந்த நினைவேந்தல் நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதேபோன்று மாவட்ட செயலாளர் சமன் பந்துலசேன, மேலதிக செயலாளர் டி திரேஷ்குமார், வவுனியா நகரசபை தலைவர் இ கௌதமன், வவுனியா வளாக முதல்வர் உள்ளிட்ட பலரும் இந்த வவுனியாவில் இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். காலத்தில் அந்த ரெண்டு காலமும்
சந்திக்கிற காலத்திலே இருந்தவன் அந்த வீரத்தின் சிறப்பு. அதனாலே ஆனால் இன்றைக்கு நாங்கள் இந்த நினைவு நாளை கொண்டாடுகிறோமே. மாவீரன் பண்டாரவன்யனின் 217வது நினைவேந்தல் நிகழ்வானது முல்லைத்தீவு மாவட்டத்திலும் வெகு சிறப்பாக இடம்பெற்றிருக்கின்றது. முல்லைத்தீவு நகர்ப்பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற பண்டாரவன்யனின் சிலைக்கு முன்பாக இந்த நிகழ்வானது இடம்பெற்றிருக்கிறது. இந்நிகழ்வில் வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் துரைராசா ரவிகரன், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் அங்கே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஒரு பொன்னான நாளில் நாங்களும் எங்களுடைய தமிழர்களுக்காக தாயக பிரதேசத்திற்காக பல்வேறுபட்ட தரப்பிலும் பல்வேறுபட்ட வழிகளிலும் போராட்டங்களை முன்னெடுத்த அந்த வீர தமிழன், அந்த வீர மன்னனை நாங்களும் ஞாபகப்படுத்த தவறக்கூடாது. இதுவரை நேரமும் என்னுடன் திரைக்கு பின்னால் இணைந்திருந்த ஒளிப்பதிவாளர் ரேமி மற்றும் படத்தொகுப்பாளருடன் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் ஏமன் சாதோ. தொடர்ந்தும் ஐபிசி தமிழோடு இணைந்திருங்கள்.